வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு ரெண்டு ஹெச்பி பம்பு ஒனையாளிஞ்சி டெலிவரிங்க இரநூத்தி எண்பது அடியில் அந்த பம்பு வச்சுருக்கு புதுக்கோட்டை அறந்தாங்கி பக்கத்தில் பனையப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் இப்போ நல்லா தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது ஒனையாளிஞ்சி ஃபுல் ஃபோர்ஸில் வந்துக்கிட்டு இருக்கு இந்த மோட்டார் போடும்போது என்னென்னா புது போரில் நாங்கள் போட்டோம் இப்போ தான் போர் போட்டிருந்தாங்க அதை ஒரே முறை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே உண்டைய பம்ப் இறக்கணுன்னே அந்த மோட்டார் அந்த அறந்தாங்கி அந்த பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேப்பு கலர் காவி மண் வரும் புது போரில் போர் எப்பயுமே பழகணும் இது மாதிரி காவியாக வரும்போது என்ன ஆகுனா மண் கொஞ்சம் நைஸ் மணல் வந்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் இந்த தண்ணி ஓடுன தடத்தை பார்த்தீங்கன்னா அந்த சேப்பு கலர் மண் படிஞ்சிருக்கும் புதுசாக மோட்டார் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஒரு மயிறு இலைய அளவு தான் அந்த இம்பல்ல இருக்கிற நடுவில் கேப் இருக்கும் இம்பல்ல இருக்கும் பாடிக்கு நடுவில் அதில் இந்த மாதிரியான மணல் நைஸ் மணல் வரும்போது அது அப்படியே டெபாசிட் ஆகி மோட்டாரை பிடிச்சிரும் பெரும்பாலும் உடனே கவலை என்னென்னா சோலார் ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படின்னா எல்லோரும் நினைப்பாங்க மோட்டாரை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க போரை பற்றி யோசிக்க மாட்டாங்க போரு நல்ல தெளிவாக இருக்குது தண்ணி நல்லா சுத்தமாக இருக்குது அப்படின்னா ஐம்பது ஆனாலும் மோட்டார் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் சோலார் மோட்டார் வேற இபி கரண்ட்டு மோட்டார் வேலை வேற கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே தான் இவ்வளோ மேகமாக இருக்கும்போது மேகம் வர வர மோட்டாரோட ஸ்பீடு குறையும் சார் நைட்டு சோலார் மோட்டார் ஓடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க சோலார் வெளிச்சம் எவ்வளோக்கு எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக ஓடும் வெளிச்சம் கம்மியாக இருக்கும்போது த பாயிண்ட்டு கம்மியாக விடும் பத்து பாயிண்ட்டு இருபது பாயிண்ட் இருபத்தஞ்சி பாயிண்ட்டு தண்ணி மெதுவாக ஊற்றும் சாயங்காலம் அஞ்சரை மணி ஆயிடுச்சு தண்ணி மெதுவாக ஊற்றி அப்படி நின்று போயிடும் வெயில் நல்லா வேகமாக அடிக்குது தண்ணி வேகமாக அடிக்கும் வெயில் குறைவாக இருக்குது குறைவாக அடிக்கும் இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி தான் கரண்ட்டு உற்பத்தி ஆகும் அதனால் சோலார் மோட்டார் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எந்தளவுக்கு வெளிச்சம் இருக்கோ பகலில் வந்து காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் கடுமையான இறைப்பு இருக்கும் மொதல் புதுசாக போர் போடும்போது இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும் அதுக்காக தான் போரை நல்லா க்ளீன் பண்ணிடணும் ஒரு முறை ரெண்டு முறை ப்ளஷ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க போரை நல்லா ஏர் கம்ப்ரஸர் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மண் பிடிச்சாலும் பம்பை எடுத்து ட்ரம்மில் தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு முறை எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு லைஃப் டைம் பிரச்சனையே இருக்காது நல்லா தெளிவாக ஓடிக்கிட்ருக்கோம் இத்தனை வருஷம் இப்போ ரெண்டு மூணு வருஷம் ஆயிட்டு நல்லா போர் ஓடிக்கிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும்